அனைவருக்கும் வணக்கம். நான் என் பேர் சார் அகர், நான் லக்கி ட்ரேடர்ஸ் அஜவர்கள். நம்ம டைல்ஸ்க்கு இந்த கிடத்துல 23 இயர்ஸ் இருக்கும். டைல்ஸ் நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. வந்து நம்ம ரூட் லென்த் பத்தி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக வீடியோ பண்றேன். இந்த ரூட் லென்த் பத்தி பாத்தீங்கன்னா, காலத்துல வந்து இன்னைக்கு வந்து ரூட் ஷீட் நிறைய பண்றாங்க, ரூட் பீஸ் பண்றாங்க, மொட்டை மாடிக்கு தற்கோடு பண்றாங்க, சில பேர் பழைய சைட்ல பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பண்றாங்க. இப்ப ரூப் டைல்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் வந்துருக்கு. இதான் இந்த நம்ம போற ரூப் டைல்ஸ். ரூப் டைல்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட இதே வந்து கிளீன் பண்ணிருக்கோம். நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ரூப் டைல்ஸ் வந்து ஒரு பக்கம் பிளாக், ஒரு கலர் ஒயிட் இருக்கும். இந்த ஒயிட் பாத்தீங்கன்னா கீட்டு வந்து நமக்கு வெறும் காலத்துல நான் நிக்கிறேன் பாத்தீங்கன்னா கீட்டே தெரியாது. இதே பிளாக்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நல்லா சூரியம். இது வந்து ஒருத்தருக்கு மெத்தடு மாஸ்டரைஸ் இதை பத்தி கொஞ்சம் ஒருத்தர் பண்ணி நடக்குது. புது ஸ்பீட்ட பாத்தீங்கன்னா நீங்க தட்டுவோட ஒட்டுறீங்க, இல்லை ரூட் ஷீட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு தட்டுவோட காட்டிலும் இது வந்து ஹீட்டு வந்து ரொம்ப இருக்கவே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டுவோடு செஞ்ச கண்டிஷன் தான் இப்போ கடுக்கா இதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு லே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல்ஸை வந்து அந்த தட்டுவோட வந்து ஒரு சிமெண்ட் கலர் போட்டு அதை லே பண்ணுவாங்க. அப்போ ஒரு கல்லை வந்து ஒரு சதுரடியை வெட்டி எடுத்தோன்னா சாதாரண ஒரு அப்ராக்ஸிமேட் என்னோட கால்குலேஷன் படி ஒரு 18 கிலோ வச்சு கட்டிப்பாரு. இந்த கல்லோட டோட்டல் வெயிட்டே வந்து ஒரு கிலோ 1.5 கிலோ வரும். நீங்கள் டைலோட லே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலவையெல்லாம் வெட்டி எடுத்தீங்கன்னா வெறும் 5 கிலோ மேக்ஸிமம். இப்போ நீங்கள் ஒரு 10 சதவீதம் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது 18000 கிலோ வரும். இது வெறும் 4000 கிலோ 5000 கிலோ தான் வெயிட் வரும். அப்போ கட்டடத்துக்கு நமக்கு வெயிட் வராது. என்னாவது இதில் வந்து ஹீட் அப்சர்வேஷன் இருக்காது. நீங்கள் வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் புது வீடாக இருந்தாலும் சரி, பழைய வீடாக இருந்தாலும் சரி, நிறைய ஹீட் உள்ளே இருக்கும், ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தகவல். அதாவது மித்த டைல்ஸ் மித்த ஐட்டத்தை கம்பேரிஷன் பண்ணும்போது இது ஹீட் ரிஃப்ளெக்ட் ஆகும். மெட்டீரியல் எல்லாமே ஹீட் அப்சர்வேஷன் இருக்காது. சரிங்களா, இப்போ இந்த தட்டோட வந்து நாங்கள் போட்டது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேட் ரேஷான டைல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மேட்டில் வந்து பிளாக் ஒயிட் போட்டு செங்கல் டைப்பு போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட்டாக போகிறது ரொம்ப ரப்பர். நம்ம ஒயிட்டு போட்டு தான் 100% ஹீட் இருக்காது. இன்னும் கலர் ஷேப்பு போட்டு கொஞ்சம் ஹீட்டு வந்து இந்த கல்லில் வந்து ஹீட் இறங்க வாய்ப்பு இருக்குது. இது மொட்டை மாடிக்கு 100% நல்லாயிருக்கும். காஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தட்டோட காட்டிலும் மாதிரி மெட்டீரியல் காட்டிலும் ரொம்ப ஸ்டாஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டாஃபிட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 32 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 40-50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஒரு 40-42 ரேஞ்சில் போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் குவாலிட்டி ரேஞ்ச் நல்லா இருக்குது. இந்த டைல்ஸையும் தட்டுவோடையும் கம்பேரிசன் பண்ணி ஒரு என்ன ரீட் வித்தியாசம் இருக்கும். என்ன வந்து நம்ம தாய் ரூப்பிருக்கும், தாய் ரூப்பில் டைரெக்டாக கலவை போட்டு நம்ம டைல்ஸ் எப்படி லே பண்ணுறோமோ அதே சேம் வித்து அதே மாடலே பண்ணி பண்ணிடலாம். இதை வந்து ஸ்பேஸர் மட்டும் யூஸ் பண்ணலாம். நார்மலாக வீட்டுலாம் நம்ம நெருக்கி போகணும் ஆசைப்படும். இது கம்பல்சரி இந்த ஸ்பேஸர் யூஸ் பண்ணும். ஸ்பேஸர் யூஸ் பண்ணும்போது அந்த கல்வி காணத்துக்கு வந்து எடுத்துக்காம லைஃப் டைம் நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த பதித்த பைப் என்ன போவோம், ரைன் வாட்டரோட பைப்பை கொடுத்துக்கோங்க. அந்தத்தில் நல்லா வந்து ஒரு பேக்கிங் இருக்கும். அந்த தண்ணி வந்து அந்தத்தில் கூட நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இருக்கும்போது அது லீக்கேஜ் ஆகிறதுக்கு நல்ல பேக்கிங். இதுதான் இதோட பார்ப்பாரு பத்தி. இது வந்து ஒர்க் வேறது கிடையாது. ஜாயின் பவுடர் வந்து நல்ல குவாலிட்டியான பவுடர் யூஸ் பண்ணுவோம். சில பிராண்டட் இடத்துல அந்த மாதிரி க்ரௌட்டே தனியாக வருது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இப்போ தட்டோட கம்பேரிஷன் பண்ணோம். தட்டோட பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிட் ரேட் பார்த்தீங்கன்னா கல்லோட காஸ்ட் வந்து ஒரு 10 ரூபாய் வரும். அப்போ ரெண்டு கல் வாங்கினா தான் ஒரு சதவீதம். அப்போ கல்லோட காஸ்ட் இது ஈக்குவல் கல்லோட காஸ்ட் வரும். அப்போ அவங்க செங்கல் கல் சொன்னால் வந்து தடுக்க அதை உடைக்கிறது அந்த காஸ்ட், அந்த கல் கொண்டு வந்து மொட்டை மாடி ஏற்றி அதுக்கான ஒரு லேபர் காஸ்ட். இது போக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த செங்கல் கல் சொன்னால் அந்த கல்லுக்கு லே பண்ணுறது ஃபஸ்ட் லேபர் கொடுக்கணும். லேபர் கொடுக்கணும். அப்புறம் தட்டோட பதிவு லேபர் கொடுக்கணும். இவ்வளோ பண்ணி இதுக்கான குவாலிட்டி கிடைக்குமான்னு கேட்டால் கேள்விப்படுத்தோம். ஆனால் இது அப்படி கிடையாது. உங்களுக்கு 100% அது குவாலிட்டி கூட கிடைக்கும். ஒரு வாட்டர் சோக்கிங் ஆகாது, டைம் தொடர்ந்து பேசினா வாட்டர் சோக்கிங் ஆகாது. ஹீட் அப்சர்வ் நம்ம பகல்லையே நம்ம போய் வெறுங்காலோட போய் நடந்தாலும் அந்த ஹீட் நமக்கு தெரியாது. இன் ஃபியூச்சர்ல வந்து 110% ப்ரூஃப் ரைட்ஸ் அப்படின்னு